ஹாய் கைஸ், ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய எக்ஸாமுக்கான ரெக்யூர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறையா பேர் இது சம்மந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன சிலபஸ், எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்பாங்க, இதோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ போடணுன்றதையும் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு குரூப் ஃபோருக்கு வேறு கேட்டிருந்தீங்க, இனி தொடர்ந்து குரூப் ஃபோருக்கும் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணேன். சரிங்களா? சரி, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மண்டே பிப்ரவரி 13ஆம் தேதியோட முடியுது. ஸோ மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆன்லைன் வழியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இதில் பேசிக்காக இம்பார்ட்டண்ட் என்னென்னவோ அதை நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ 4 போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியரு, ஜாப்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ மொத்தம் 4 போஸ்டிங். 4 போஸ்டிங்குமே டைப்பிஸ்ட் வந்து 22, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து 1, கேஷியர் வந்து 2, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து 8. இது டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்ட்டு. அதுக்கு நேரம் என்னென்ன நம்பர் ஆஃப் நேம் ஆஃப் போஸ்ட் இருக்கோ அது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் கிட்டேரியான்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் வந்து மினிமம் எல்லாத்துக்குமே 18 தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 47 வரை கொடுத்துருப்பாங்க. அது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால். அதர்வைஸ் நீங்கள் வந்து நார்மலாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 37 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸோ இதுதான் முக்கியம். எஜுகேஷனல் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டிகிரி மஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி, அது ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம், ஏதோ வாட் எவர் நீங்கள் வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து டெக்னிக்கல் எக்ஸாம், அதாவது டைப்பிஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். அது வந்து ஹை கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஹேவ் பாஸ் இன் பாஸ்ட் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங் பை த ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டைப்பிஸ்ட் ஆல்சோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு டைப்பிஸ்ட் இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மூணுக்குமே வந்து நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு டிகிரி, நான் ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸு, இன்ஜினியரிங், மெடிசின், வாட் எவர் ஏதோ ஒரு டிஸ்டினேஷனில் நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த முடிச்சிருக்கக்கூடிய மூணு போஸ்டிங்க்கு. சரிங்களா? இதில் கேஷியருக்கு மட்டும் நீங்கள் 5000 வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் மட்டும் கட்டுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது கேஷியர்ன்றனால இதுக்குன்னு கிடையாது. நீங்கள் ப்ரைவேட்டில் ஒரு பேங்க் நீங்கள் போய் கேஷியராக ஜாயின் பண்ணால் கூட அங்கே வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம்மு, எம்பிசி, டிசி, அதர் இல்லை ஜென்ரல் நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500. அதர் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி விடோ ஆல்சோ, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, டோட்டல் எக்ஸம்ஷன் தான். அதர்வைஸ் பிசி, பிசிஎம்மு, டிஎன்சி இவங்க எல்லாத்துக்குமே வந்து 500 சொல்லியிருக்காங்க. நீ இப்போ 4 போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு போஸ்டிங்க்கு 500. அப்போ 4 போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க 2000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட். இதுதான். ஸோ அப்போ வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங்க்கு என்ன எக்ஸாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் என்னென்னு சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து வில் பி எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், அது போக வந்து வைவா வாய்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னதை பார்த்தோம். ஸோ அதுக்கு என்னென்ன சிலபஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சிலபஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பார்ட்டியே தமிழ்நாடில் நீ எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதிலே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து பார்ட்டி 7 வந்து இருக்கும். சரிங்களா? அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கிலீஷை வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய சாய்ஸ் தான், தமிழ் ஆர் இங்கிலீஷ், நீங்கள் எதை வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தமிழில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் 50 கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உண்டு. சரிங்களா? ஸோ 50 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல் மார்க்கு 50, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க். இதில் மினிமம் நீங்கள் 20 கொஸ்டினாவது அட்டன் பண்ணி ஆகணும். 50 கொஸ்டினில் நீங்கள் 20 கரெக்டான பட்சத்தில் மட்டும்தான் அவங்களுடைய பார்ட் பி வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ணுவாங்கன்றதை தவிர அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, ஒரு கேட் பாஸ் மாதிரி.
சரிங்களா. இது கண்டிப்பாக நீங்கள் அதில் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அப்போ 50 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க்குக்கு கேட்பாங்க, அதில் 20 மார்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் சரிங்களா. அதே மாதிரி பார்ட் பியில் வந்து ஜென்டர் நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எக்ஸட்ரா. இதில் வந்து மொத்தம் 75 கொஸ்டின் கேட்பாங்க, 75 மார்க் கேட்பாங்க. இதில் மினிமம் 30 மார்க்கு, மினிமம் 30ன்றது வந்து நீங்கள் குவாலிஃபை. பட் அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுலையோ உங்களுக்கு ஜாப் வேணுன்ற பட்சத்தில் வந்து 75க்கு அபோவ் 70க்கு மேலே இருக்கணும் சரிங்களா. அபோவ் 70 அபோவ் 68க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த 30ன்றது என்னடா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எழுதுனதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ, ஜஸ்ட்டு பாஸ் அவ்வளோதான். பட் அந்த ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுன்னு போகும்போது நீங்கள் அபோவ் 70க்கு மேலே இருக்கணும் சரிங்களா. ஸோ அங்கே ஒரு 50 கொஸ்டின், இங்கே ஒரு 75 கொஸ்டின், டோட்டல் வந்து 150 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம் வந்து டோட்டலாக 150 மினிட்ஸ் வந்து நடக்கும் சரி ஓகே. சிலபஸ் என்ன, பார்ட்டியில் வந்து தமிழ் வந்து சொல்லியிருந்தோம், அது 50 மார்க்குன்னு சொல்லியிருந்தோம், அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ட் பி, பார்ட் பியில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஜென்டர் நாலேஜ் 75 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்டர் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர். இது பூரா பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. நான் ஒவ்வொரு நாளும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம PDF வந்து கொடுத்தோமோ அதே மாதிரி அந்த PDF வந்து கொடுத்துருவேன், நீங்கள் வந்து அதை பார்த்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தமிழோடைய பேசிக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. அதுபோக பார்ட் பியில் போயிட்டோம் அப்படின்னா ஜென்டர் நாலேஜ்லுமே ஜஸ்ட் பேசிக் தான் இருக்கும். அந்த பேசிக் என்னென்னன்றதை நான் ஒன் பை ஒன்னாக வந்து நான் வந்து பின்னாடி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் லாஸ்ட் டேட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 13ஆம் தேதியோட முடியுது. என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு சொன்னேன், அதுக்கான என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்றதை சொன்னேன், அதுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ இது தொடர்ந்து வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக இதில் ஏதாவது வீடியோ வேணுன்றாலும் அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.